அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு பெரியவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு அற்புதம் ஒன்றை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அவருடைய அற்புதமான பல கருத்துக்கள் வேதங்கள் குறித்து, இந்த சமூகம் குறித்து, மனிதர்களுடைய வாழ்க்கை குறித்து, இப்படி நிறைய அவர் சொன்ன கருத்துக்களை எவ்வளவுதான் பகிர்ந்து கொண்டாலும் அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் தான் ரொம்ப பேருக்கு அப்படியே ரொம்ப சிலிர்ப்பை தருவதாக இருக்கிறது, நம்பிக்கை தருவதாக இருக்கிறது, ரொம்ப பிடித்திருக்கிறது எல்லாருக்கும். அதனால் எங்கிட்ட ஒருத்தர் என்ன சொன்னார்னா, சார் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நாலு நாளைக்கு ஒரு நாளாவது அவர் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை சொல்லுங்கள் சார். என் மனசுக்கு ரொம்ப அது எங்களுக்கு ரொம்ப தெம்பாக இருக்குது அப்படின்னார். பலர் இந்த கருத்துக்களை சொன்னதன் காரணமாக அவருடைய அற்புதங்களை தொகுத்து பலர் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். பலர் தங்களுக்கு நேரிட்டதை அவர்களாகவே அனுபவித்தவர்கள் புத்தகம், நான் கூட எழுதியிருக்கேன். பெரியவரை மையமாக வைத்து சந்திரசேகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். அப்புறம் மகா பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு பாகம் ஒன்று பாகம் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் மூணு புத்தகம் நான் பெரியவரை வைத்து எழுதியிருக்கிறேன். இந்த மூன்று புத்தகங்களும் சென்னை திருமகள் பதிப்பகம் வெங்கட் நாராயணா சாலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பார்க், அந்த பார்க்குக்கு பின்புலத்தில் சிவசாமி தெரு என்று ஒரு தெரு இருக்கிறது. அந்த தெருவிலே திருமகள் பதிப்பகம், அந்த பதிப்பகத்தில் இந்த புத்தகங்கள் எல்லாம் கிடைக்கும். அந்த எதற்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி எல்லோரும் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதில் தெரிய வந்த விஷயங்களைத்தான் நான் இப்பொழுது பகிர்ந்து கொள்ள போகிறேன். கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவருக்கு ஒரு பேரன், அந்த பேரனுக்கு வயசு வந்து ரெண்டரை வயசு ஆயிடுது. பேர் வந்து சுப்பிரமணியன், அந்த குழந்தைக்கு பேர் ரெண்டரை வயசு ஆச்சே தவிர எழுந்து நின்று நடக்க முடியல குழந்தையால். நார்மலாக ஒரு குழந்தை ஆறு மாதத்தில் தவழ்ந்து ஒரு வருஷத்தில் எழுந்து, ரெண்டாவது வருஷம்லாம் ஒரு குழந்தை வந்து ஓட தொடங்கிடணும். ஒரு வயசு ஒன்றரை வயசுலேயே ஓட்டம் வந்துடும். மனிதர்களுக்குத்தான் வந்து இவ்வளோ காலம், மற்ற எந்த மிருகங்களுக்கும் பிறந்த உடனே அவைகள் நடக்க தொடங்கிவிடும். இது ஒரு பிரம்ம சிருஷ்டியில் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனால் வயசு ரெண்டரை ஆச்சு, மூணு நெருங்க போகிறது, குழந்தை எழுந்து நடக்கலை. போலியோ மாதிரி ஏதாவது வியாதியா, இல்லை நரம்பு தளர்ச்சியா, இல்லது என்ன காரணம் அப்படின்னு தெரியல. டாக்டர்கிட்ட காட்டினா, இல்லை எல்லாம் சரியாக தான் இருக்குது, நடந்துருவான், நீங்கள் கொஞ்சம் நிற்க வச்சு கையை பிடிச்சி நடத்தி பாருங்கள் அப்படின்லாம் சொல்கிறா. என்ன முயற்சி செய்தாலும் நிற்க மாட்டேங்கிறான், எழுந்து நிற்க மாட்டேங்கிறான், கீழே விழுந்துடுறான். என்ன தான் செய்கிறது? அவருக்கு பெரியவரை தரிசிக்கிற வாய்ப்பு வந்தபோது வரிசையில் நிற்கிறார். மனசுக்குள்ளே அப்படியே குழந்தைக்கு இப்படி இருக்கே, அதாவது வயதான நிலையில் நமக்கு இப்படி இருந்தால் கூட நம்ம ஏதாவது வாய்ப்பேசி சமாளிச்சுருவோம், என்னத்தையாவது பண்ணி நம்ம வந்து நம்மளை காப்பாற்றிப்போம். ஒரு குழந்தை இந்த பிராயத்திலேயே இது இப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் இது எப்படி வாழ்க்கையில் இது வந்து எழுந்து நடந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் இது இனிமேல் தானே எல்லாம் தெரிஞ்சுக்கணும், தெரிந்து கொண்டு பெரிய நிலைகளையெல்லாம் இனிமேல் அல்லவா அடையணும். பிரிவா என் பேரனுக்கு இப்படி ஒரு நிலையா, நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே மனசு நொடிஞ்சு போயிருக்கார். அப்படியே பேசி மனசுக்குள்ளே இந்த புலம்பலோடு அவர்கிட்ட வரும்பொழுது பெரியவர் வந்து பார்த்தார். பார்த்துட்டு கொஞ்சம் அப்படி ஒதுங்கி நில்லு அப்படின்னார். அவர் குழந்தையோடு கையில் குழந்தையோடு அப்படி ஒதுங்கி நின்னார். மற்றவர்களை எல்லாம் அனுப்பி கொண்டு அவர் என்ன பண்ணார்னா, ஒரு வாழைப்பழத்தை எடுத்தார். வாழைப்பழத்தை எடுத்து பாதியாக உரித்தார். உரித்து விட்டு அந்த கையில் பெரியவர் கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் இல்லையா, அவர் சுப்பிரமணியனை பிச்சு கொண்டிருக்கார் இல்லையா, அவரை நோக்கி இப்படி கையை அப்படி காமிச்சார். நடுவில் இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணார்னா, பெரியவர் வந்து இந்த பழத்தை அந்த குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு தான் போகிறார் போல் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வாங்கி கொடுக்க முயற்சி செய்யும் பொழுது பெரியவர் தவிர்த்துட்டார். யாரும் கொடுக்க வராதிங்க, அவ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பெரியவர் அந்த பழத்தை அப்படி நீட்டும் பொழுது அந்த குழந்தையும், சுப்பிரமணியன்கிற அந்த குழந்தையும் பார்த்தது. அது என்ன பண்ணிதுன்னு சொன்னால், அப்படி கையை நீட்டியது, தாபம் தொடங்கியது. உடனே அவரும் பக்கத்தில் வந்தார். வந்த நிலையில் இந்த பழத்தை கொடுத்து சாப்பிட சொன்னார். இவரும் என்ன பண்ணார், அந்த பழத்தை வாங்கி அந்த குழந்தைக்கு பழத்தை ஊட்டினார். இந்த சம்பவம், அதாவது
தன்னை தனியாக கவனித்து தன் கையினாலேயே சுளையை அதாவது வாழைப்பழத்தை எடுத்து உரித்து பழத்தை சாப்பிட கொடுத்ததே நம்ம ஒன்றும் பிரச்சனையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, அவருடைய அனுகிரகம் கிடைத்து விட்டது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இவருக்குள்ளே பெருசாக உருவாக்கிடுது. அதற்கு பிறகு அதற்கு தகுந்தாற்போல் அதிசயங்கள் நடக்க தொடங்கின. வீட்டுக்கு கூட்டினு வந்துட்டார். கூட்டினு வந்து இந்த மாதிரி பெரியவா பழம் கொடுத்தா அந்த பழத்தை சாப்பிட்ருக்கான், நிச்சயமாக நடந்துருவான் அப்படின்னு. அதற்கு தகுந்தாற்போல் சில நாட்கள்லேயே ஒருத்தர் வந்து அவரை சந்திக்கும்போது இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அங்கே கொண்டு போய் அந்த இந்த குழந்தையை சேர்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர்கள் வந்து பார்த்து கொள்வார்கள். அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி நடக்க முடியாத குழந்தைகளை நடக்க வைப்பதிலே அவர்கள் ரொம்ப திறமைசாலிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இவர் அங்கே கொண்டு போய் குழந்தையை சேர்த்து கொஞ்சம் நாள்லேயே குழந்தை மெல்ல எழுந்து நடக்க தொடங்கி அப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு அந்த குழந்தை ஒரு ஓட்டப்பந்தய வீரனை போல ஓடக்கூடியவனாக இருக்கிறான். அதாவது நான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் நடக்க முடியாத நிலையிலே கிடந்தேன் அப்படின்றத நினச்சி பார்க்குறதுக்கு கூட அந்த பிள்ளையால் முடியல, அந்த அளவிற்கு ஆரோக்கியமாக இருக்கிறார். இது வந்து அந்த கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஒரு பிராமணருடைய வாழ்க்கையில் அவருடைய பேரன் நிமித்தம் நடந்த ஒரு அற்புதம். இங்கே அவர் கொடுத்த அந்த பிரசாதம், வாழைப்பழத்தை எடுத்து அவர் கொடுத்தார் இல்லையா, அந்த பிரசாதம்ங்கிறது அவரோட கருணை. அது அவர் வயிற்றுக்குள்ளே போய் சாப்பிட்டு அந்த பிரசாதம் வயிற்றுக்குள்ளே தங்கிடுத்து. ஒரு அனுகிரகம் அப்படிங்கிறது உள்ளே போனது. அனுகிரகம் போன தொடங்கின உடனே அந்த சக்கரம் சுத்த ஆரம்பிச்சது, அது ஒரு பணி செய்ய தொடங்கியது. அதனுடைய விளைவு தான் ஒருத்தர் வந்தார், சந்தித்தார், எங்கே கூப்பிட்டு போகணுமோ அங்கே கூட்டிக் கொண்டு போனார். அதுக்கப்புறம் என்ன நடக்கணும், என்ன நடக்க வேண்டும், எல்லாமே வந்து சர்வசாதாரணமாக அதற்கு பிறகு நடந்து முடிந்தது. இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து இந்த மாதிரி ஏராளமான அனுபவங்களை சொல்லியிருக்கிறேன், ஏராளமான, ஒன்று ரெண்டு இல்லை, ஏராளமான அனுபவங்களை சொல்லியிருக்கிறேன். பெரியவர் 100 வருஷம் வாழ்ந்தார், 4 மாதம் கம்மி, அவ்வளோதான், 99 வருஷம் 8 மாதம் அவரோட ஆயுள். பாடி அந்த வாழ்க்கையில் அந்த முதல் 13 வருஷத்தை விட்டுட்டா 87 வருஷம். 87 வருஷமும் அவர் வாழ்நாளில் அவர் அதிசயம் செய்ய அற்புதங்கள் செய்யாத நாள் கிடையாது. அப்படி ஒரு அற்புதங்களை செய்தார், அப்படி கருணையை வாரி வழங்கினார். அதே போல் எல்லாருக்கும் புரிகிற விதத்திலே அவருடைய ஆன்மீகம் இருந்தது, எல்லாருக்கும் புரிகிற விதத்திலே தத்துவ கருத்துக்களை எல்லாம் அவர் வந்து அப்படி அழகாக எடுத்து சொல்லி, அது வந்து பெரியவருக்கு மட்டுமே ஒரு சாத்தியமான ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் என்று சொல்ல வேண்டும். தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.